ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பைக் வச்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாயிருக்கு. அந்த ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. அதாவது நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு பைக்கை வேற ஒருத்தருக்கு வித்திருக்காரு. பைக்கை விற்கும் பொழுது அந்த பைக்கை வாங்கினவர் பேர்ல நேம் டிரான்ஸ்பர் பண்ணல. இப்ப அதனால என்ன ப்ராப்ளம்னா, அந்த பைக்கை பயன்படுத்தி அந்த பைக்கை வாங்கினவர் 4-5 டிராபிக் வயலன்ஸ் பண்ணியிருக்காரு. இதனால ஃபைன் அமௌண்ட் விழுந்திருக்கு. அந்த ஃபைன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் பேர்ல விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, அந்த பைக் இப்ப வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் பேர்லயே தான் இருக்கு. இதனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் பண்ண தவறால நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் இப்ப ஃபைன் அமௌண்ட்ட கட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்றது, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பெரும்பாலும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பைக்கை விற்க போறாங்கன்னா அந்த பைக்கை நல்ல ரேட் கொடுத்து யார் வாங்க தயாரா இருக்காங்களோ அவங்க கிட்ட பைக்கை ஒப்படைச்சிட்டு ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸ் சர்டிபிகேட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. முக்கியமா பைக் விற்கும் பொழுது அந்த பைக்கை யார் வாங்குறாங்களோ அவங்க பேர்ல 2-வீலர் ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஏன் பைக்கை விற்கும் பொழுது நேம் டிரான்ஸ்பர் கட்டாயமா பண்ணணும்னு சொல்றேன்னா, ஒருவேளை அந்த பைக்கை வாங்கினவர் அந்த பைக்கை பயன்படுத்தி ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டாலோ இல்ல ஏதாவது விபத்து ஏற்படுத்தினாலோ அதனால வர எல்லா ப்ராப்ளமுமே பைக் ஓனரான உங்க பேர்ல தான் வரும். இது நடக்காம இருக்கணும்னா பைக்கை விற்கும் பொழுது அந்த பைக்கை யார் வாங்குறாங்களோ அவங்க பேர்ல கட்டாயமா 2-வீலர் ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ணணும். அதை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பைக்கை விற்கும் பொழுது கட்டாயமா இன்சூரன்ஸையும் டிரான்ஸ்பர் பண்ணுங்க. இங்க நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிய வாய்ப்பே இல்ல. அது என்னன்னா, இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது பைக் மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது பைக்கோட ஓனர் பேர்ல தான் லிங்க் ஆயிருக்கும். சோ அதிர்ஷ்டவசமா நீங்க இதுவரைக்கும் எந்த விபத்தும் ஏற்படுத்தலனா இன்சூரன்ஸ் பாலிசியில உங்க பேர்ல ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கும். இதனால உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை நீங்க பைக்கை விற்கும் பொழுது இன்சூரன்ஸை டிரான்ஸ்பர் பண்ணலனா அந்த பைக்கை வாங்கினவர் அந்த பைக்கை பயன்படுத்தி ஏதாவது விபத்து ஏற்படுத்தினார்னா அந்த விபத்து உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். இதனால இன்சூரன்ஸ் பாலிசியில உங்களோட அந்த நல்ல ரெக்கார்ட் பாதிப்படைஞ்சி உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காம போயிடும். இது நடக்காம இருக்கணும்னா பைக்கை விற்கும் பொழுதே இன்சூரன்ஸையும் சேர்த்து டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி இன்சூரன்ஸை டிரான்ஸ்பர் பண்றதால பைக்கை விக்கிறவருக்கும் ஒரு நல்லது இருக்கு, பைக்கை வாங்குறவருக்கும் ஒரு நல்லது இருக்கு. பைக்கை விக்கிறவருக்கு என்ன நல்லதுன்னா, இன்சூரன்ஸ் பாலிசியில அவர் பேர்ல இருக்கிற அந்த நல்ல ரெக்கார்டை அவர் அடுத்து வாங்க போற பைக்குக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பைக்கை வாங்குறவருக்கு என்ன நல்லதுன்னா, ஒருவேளை பைக் வாங்குனவருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் இன்சூரன்ஸை கிளைம் பண்றாருன்னா, ஒருவேளை இன்சூரன்ஸை டிரான்ஸ்பர் பண்ணாம இருந்தா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் பைக்கை விற்றவருக்கு போயிடும். இன்சூரன்ஸை டிரான்ஸ்பர் பண்ணி இருந்தா இன்சூரன்ஸ் அமௌண்ட் பைக் வாங்குனவருக்கு வரும். சோ இன்சூரன்ஸை டிரான்ஸ்பர் பண்றது எல்லாருக்குமே நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பைக்கை ஒருத்தருக்கு விற்க போறீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்க பைக்கை வாங்குறார் பாத்தீங்களா, அவருடைய ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் ஒன்ன வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த ப்ராப்ளம் வந்த நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஆர்டிஓ ஆபீஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்பணும். அதாவது அந்த ரிக்வஸ்ட் லெட்டர்ல என்னோட பைக்கை இந்த வருஷம் இவருக்கு வித்த, இவர் அந்த பைக்கை பயன்படுத்தி நிறைய டிராபிக் வயலன்ஸ் பண்றாரு, அதனால வர ஃபைன் அமௌண்ட் எல்லாமே என்னோட பேருக்கு வருது, காரணம் என்னன்னா அந்த பைக் இன்னும் என் பேர்ல இருக்கு, இனிமே இந்த ப்ராப்ளம் நடக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆபீஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்பணும். அந்த ரிக்வஸ்ட் லெட்டர்ல பைக் வித்ததுக்கான ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பைக்கை வாங்கினார் பாத்தீங்களா அவருடைய ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். இதுக்கு பதிலா ஆர்டிஓ ஆபீஸ் நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் நமக்கு பாதுகாப்பு. இப்போ எங்கெங்கெல்லாம் ஃபைன் அமௌண்ட் விழுந்திருக்கோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் அக்னாலஜ்மெண்ட்டை காமிச்சோம்னா அங்க இருக்கிற போலீஸ் சட்ட ரீதியா அடுத்தடுத்து நாம என்ன பண்ணணும் அப்படின்றத வழி காட்டுவாங்க. இந்த வழிமுறையை பின்பற்றினாலே இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், சட்டத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க யாராவது உங்க பைக்கை விற்க போறீங்கன்னா உங்க பைக்கை யாரு நல்ல ரேட் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றத
மட்டும் பார்க்காம பைக்கை விற்கும் பொழுதே ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் இன்சூரன்ஸ் டிரான்ஸ்பரை கட்டாயம் பண்ணிடுங்க. சேஃப்டிக்கு உங்க பைக்கை வாங்குறாரு பாத்தீங்களா, அவருடைய ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் ஒண்ண வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த அவேர்னஸ் வீடியோவை கட்டாயமா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நன்றி.